Crypto Gaming Blocks. இன்னைக்கு நம்ம புது வீடியோட வந்திருக்கோம். அது வந்து மதுர பரோட்டா இல்லைன்னா பன் பரோட்டா. அது எப்படி நம்ம வீட்டில் பண்ணலாம்னு இப்ப நாங்க காட்டுறோம். வாங்க பாக்கலாம். இப்போ அதோட ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் நான் சொல்ல போறேன். 2 கப் மைதா, 1/2 kg தேவையான சால்ட், 1 tablespoon சுகர் இதுல நம்ம ஆட் பண்ணணும். இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் வாட்டர் நம்ம இதுல ஆட் பண்ணணும். இத நல்லா நம்ம பிசையணும். இப்போ 1 egg நம்ம இதுல உடைச்சு போடணும். இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இனி இதுல தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்டா, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாஃப்டா ஒரு 10 minutes நல்லா பிசைஞ்செடுக்கணும். இனி நம்ம கவுண்டர் டாப்ல போட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். ஃபர்ஸ்ட் அதுல 2 tablespoon ஆயில். இத நல்ல கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்க பிசையணும். இப்படி இழுத்து இழுத்து பண்ணணும். அப்பதான் நல்லா சாஃப்டாய் வரும். ஆமா, அப்பதான் நல்ல சாஃப்டா வரும். ஒரு 10 minutes இப்படியே பிசையணும். ஆமா, 10 minutes இப்படியே நல்லா சாஃப்டா பிசையணும். என் அம்மா 10 minutes நல்லா சாஃப்டா இழுத்து இழுத்து பிசைஞ்சிட்டாங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இவ்வளவு சாஃப்ட் ஆகணும். ஆமா, இவ்வளவு சாஃப்ட் ஆகணும். இனி ஒரு 2 hours அம்மா ஒரு வெட் கிளாத் வச்சு கவர் பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் ஓயில் அதுக்கு மேல தடவி நம்ம தடவிட்டு நம்ம அதை கவர் பண்ணிடலாம். கீழே கொஞ்சம் ஓயில் வச்சு தடவிட்டு இது எதுக்குன்னா, இந்த மாவு ஒட்டாத இருக்கிறது தான் நம்ம ஆயில் தடவணும். இனி ஒரு 2 hours இப்படியே மூடி வைக்கலாம். ஆமா, 2 hours ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இது இப்ப நம்ம பால் மாதிரி உருட்ட போறோம். கவுண்டர் டாப்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிசையணும். ஆமா, கொஞ்சம் லைட்டா பிசையணும். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஒரு பால் மாதிரி எடுத்து நம்ம அங்க வைக்கலாம். இந்த சைஸ். ஆமா, இந்த சைஸ்ல பண்ணணும். என் அம்மா வந்து எல்லாம் பால் மாதிரி உருட்டி வச்சிட்டாங்க. இதுக்கு மேல எல்லாம் இப்ப கொஞ்சம் ஆயில் நம்ம ஊத்தணும். ட்ரை ஆகாதிருக்க. ஆமா, ட்ரை ஆகாத இருக்க நம்ம ஆயில் ஊத்தணும். கவுண்டர் டாப்ல கொஞ்சம் மாவு போட்டுட்டு ஒரு பால் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அத நல்ல தின்னா நம்ம பரத்தணும். அது மேல நம்ம கொஞ்சம் மாவு பரத்திட்டாங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் 1 பண்ண போறோம். நெக்ஸ்ட் இல்ல, இது இப்படியே போட்டுட்டு. ஆமா, இப்படி ஒரு வேற பக்கம் போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் ஆயில், நல்ல ஆயில் ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணலாம். நல்ல ஆயில் ஊத்தி அத ஃபுல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு மேல மாவு, மாவு அதுக்கு மேல நம்ம கொஞ்சம் போடணும், டஸ் பண்ணலாம். அதே மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்.
செகண்ட் ஒன்னும் என் அம்மா நல்லா தின்னா பருத்திட்டோம். இப்ப இதை எடுத்து நாங்க இது மேல போட போறோம். ஷேப் ஒன்னும் வரணும்னு இல்ல. ஆமா ஷேப் ஒன்னும் வரணும்னு இல்ல. இதுக்கு மேல இப்ப நம்ம அதே மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்ப இதுக்கு மேல மாவு போடலாம். இப்ப நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் அப்படி பண்ணலாம். இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம். இப்ப நாங்க தேர்ட் ஒன்னும் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கு மேல போட போறோம். உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும். இதுக்கு மேல கொஞ்சம் ஆயில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு நம்ம இது மேல போடலாம். எல்லாமே இப்படி பண்ணுவீங்க? ஆமா எல்லாமே இதே மாதிரி பண்ணுவீங்க. எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க. இதான் லாஸ்ட். இதுக்கு மேல கொஞ்சம் ஆயில் நம்ம அப்ளை பண்ணலாம். மாவு போட வேணாம். மேல மாவு எதுக்கு போடணும்? செப்பரேட் ஆகி தனித்தனி வருதுதான். அது வர்றதுக்கு வேண்டிதான். இல்லைன்னா அது கிழிஞ்சிடும். அதுக்குதான் நாங்க மாவு போடுறோம். இதை இனி ஒரு வெட் கிளாத் வச்சு ஆஃப் அன் ஹவர் நம்ம கவர் பண்ணி வைக்கணும். ட்ரை ஆகிறத வெட் கிளாத் வச்சு கவர் பண்ணி வைக்க போறோம். ஆமா ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா வந்திருக்கு. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்க பண்ண போறோம். இப்படி எடுத்து ஆமா இப்படி இழுக்கணும். ஆமா அப்படி இழுக்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கணும். ஆமா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கணும். அப்படியே சுத்தணும். அது அப்படியே சுத்தணும். அதுக்கு மேல கொஞ்சம் ஆயில் ஊத்தணும். ஆமா அதே மாதிரி நம்ம அதுல பண்ணலாம். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். பாருங்க எவ்வளோ மத்த பரோட்டா வீசுற மாதிரி இருக்கு. ஆமா பரோட்டா வீசுற மாதிரி இருக்கு. இதை இப்ப நம்ம சுத்தி வைக்கலாம். இப்ப நெக்ஸ்டும் அப்படி எடுக்கலாம். பாருங்க எவ்வளோ தின்னா வருதுன்னு. எல்லாமே இப்ப நம்ம அப்படி பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி எல்லாம் நம்ம பண்ணி வைக்கணும். எல்லாமே சுத்தி வச்சிட்டாங்க. இதை இனி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வைக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. லைட்டா பிரஸ் பண்ணிட்டு ஆமா லைட்டா அது மேல பிரஸ் பண்ணனும். நம்ம வந்து நல்லா பிரஸ் பண்ண வேண்டாம். ஆமா நல்லா பிரஸ் பண்ண வேண்டாம். லைட்டா பிரஸ் பண்ணா போதும். பாருங்க பன் பரோட்டா மாதிரி வந்திருக்கு. இது இனி நம்ம சுட போறோம். அதே மாதிரி நம்ம இதையும் பண்ணலாம். அதை பிரஸ் பண்ணலாம். நம்ம வந்து லைட்டா பிரஸ் பண்ணணும். நல்லா பிரஸ் பண்ண கூடாது. பாருங்க பன் பரோட்டா மாதிரி வந்திருக்கு. பாருங்க பன் பரோட்டா எவ்வளவு அழகா வருதுன்னு என் அம்மா பேன்ல சுட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இப்ப பன் பரோட்டாவோட மேல ஆயில் நாங்க ஊத்த போறோம். எல்லா பன் பரோட்டா மேலயும் ஆயில் ஊத்தணும். இதை இனி நம்ம திருப்பி போடலாம்.
பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. அழகா இருக்கு பார்க்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப அடுத்த சைடு ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. நல்லா வெயிட் பண்ணலாம். நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். எல்லா பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்ப நம்ம சூடோட தட்டணும். அப்பதான் லேயர் லேயரா வரும். பாருங்க எப்படி லேயர் லேயரா வந்திருக்கு. பன் பரோட்டா எப்படி லேயர் லேயரா வந்திருக்கு பாருங்க. நல்லா லேயர் லேயரா வந்திருக்கு. உள்ள எல்லாம் பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு. இதை லைட்டா நம்ம இப்ப கை வச்சு இப்படியே அடிக்கணும். அம்மா பண்ற மாதிரி. அப்பதான் லேயர்ல லேயர் லேயரா வரும். அதுக்குதான் நம்ம அடிக்கிறோம் கை வச்சு. மதுரை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்ப நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நல்லா சாஃப்டா இருக்கு. சூப்பர் டேஸ்ட். நல்லா சாஃப்டா இருக்கு. அப்ப நீங்களும் இத வீட்ல செஞ்சு பாருங்க. ஓகே அப்ப லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.